إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பேர் போற்றி புகழ்ந்தவனாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அதேபோன்று இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து செலவழிப்பது சம்பந்தமாக கூறியிருக்கின்ற ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சில வசனங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இடையில ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வார்த்தையை உங்களுக்கு மறந்துருக்கோம், என்னால் திரும்ப சொல்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செலவழிப்பது சம்பந்தமாக கூறுகின்ற இன்ஃபாக் என்ற வார்த்தையும் ஃபிகூன் அம்ஃபிகு இது போன்ற வார்த்தைகள் குரானில் குறிப்பிட்டிருக்கிறது தான் இந்த கிளாஸுக்காக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொதுவாக நம்ம ஒரு பயான் கேட்கறதை விட சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கின்ற எல்லா வசனங்களையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் அந்த விஷயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன கருத்து சொல்ல வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது தேடி எடுக்கிறது, ஆய்வு பண்ணுறதெல்லாம் வந்து பொதுவாக மக்களது சிரமம் என்பதனால்தான் ஒரு கிளாஸின் மூலமாக அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து விளக்கமாக கூறுகின்றோம். இந்த ஆயத்தில் நாம் ஓதியிருக்கின்ற ஆயத்து சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம். இந்த அன்ஃபால் என்ற அத்தியாயம், அன்ஃபால் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னால் போரில் கிடைக்கக்கூடிய பொருள்கள். இப்போ இஸ்லாத்தினுடைய போர்களுடைய காலகட்டத்தில் என்ன போர் எதிரிகள் வந்து விட்டுட்டு போகக்கூடிய பொருள்கள் இருக்கு, குதிரைகள், ஒட்டகங்கள், ஒவ்வொரு காலத்திலே வித்தியாசமாக இருக்கும். அந்த பொருள்களுடைய சட்டம் என்ன, அது முஸ்லீம்களுக்கு கிடைச்சால் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள் குறிப்பிடுகின்ற சூரா தான் சூரத் அன்ஃபால். அது மட்டும் இல்லாமல் 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கொள்கை உறுதிக்காக படித்து பார்க்க வேண்டிய ரெண்டு சூறாக்கள். நிறைய சூறாக்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டு சூறாக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கொள்கை உறுதி எப்படி இருக்க வேண்டும், கொள்கைக்காக நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கூறுகின்ற இரண்டு அத்தியாயம்தான். அதனால ரமலானுடைய நேரங்களில் அதிகமாக நமக்கு நேரம் இருக்கும் பொழுது இந்த வசனங்களையும் இந்த சூறாக்களை முழுமையாகவும் படித்து பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நான் ஓதியிருக்கிற ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மூமின்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆயத்துகள் குரானில் இருக்கு. மூமின்கள்னா இப்படிப்பட்டவர்கள் தான், அவங்க இப்படி இருப்பாங்க, இது போன்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய நிறைய ஆயத்துகள் இருக்கும். ஆனால் இந்த ஆயத்தில் என்ன ஒரு வித்தியாசமான வார்த்தைன்னா, உண்மையிலே இவர்கள் தான் மூமின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் இது. மூமின்கள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல விளக்கினாலும் உண்மையிலே இவர்கள் தான் மூமின்கள் என்ற ஒரு வார்த்தை இந்த வசனங்கள் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்றான்னு பாருங்க, இன்னமல் மூமினூன், நிச்சயமாக மூமின்கள்னா யார், மூமின்கள் அப்படி நம்ம மூமின் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வரக்கூடிய விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கணும். என்ன அவன் சொல்றான், அல்லதீன இதா துக்கிர அல்லாஹ்,
அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவுபடுத்தப்பட்டார். இந்த ஆயத்தை நம்ம நிறைய ஜுமாக்கள் சொல்லி இருக்கிறதுனால நான் அதிகமாக விளக்கம் சொல்ல. வஜிலத் குலூபுஹும், அது அவர்களோட உள்ளத்தில் ஒரு பெரிய நடுக்கத்தை, ஒரு பய உணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்தும். சில விஷயம் இருக்குமா, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, திடீர்னு வந்து வண்டி இடிக்க போகுது, அப்படின்னு என்ன ஏற்படும் உள்ளத்தில்? அதுக்கு தான் அரபியில் வஜிலத் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த வசனம் வந்து கேட்ட உடனே, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு உள்ளத்தில் என்ன வரும்? வஜிலத் குலூபுஹும். அவர்களுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்தினால் இப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், அது அவர்கள் பின்தொடர்ந்தால் என்ன நடக்கும்? ஈமான், அவர்கள் ஈமான் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கும், அந்த ஈமான் அதிகமாகிவிடும். இப்ப நமக்கு ஒரு வசனம் கேட்கும் பொழுது நமக்கு இப்படி நடக்குதா, அல்லாஹ் பற்றி நினைவு கூறப்படும் பொழுது நம்மளுக்கு இப்படி ஏற்படுறதா அப்படிங்கறத என்ன செய்யணும்? நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்படி கவனிச்சு பார்க்கும் பொழுதுதான் நம்ம மூமின்களா, அல்லது வந்து மூமின்கள்ல அதிகமான ஈமான் கொண்டவர்களா, அல்லது வந்து குறைவான ஈமான் கொண்டவர்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து மறுமையில உண்மையில எல்லாம் சுபானத்தை என்ன செய்வான், எல்லாம் தெளிவுபடுத்துவான். உண்மையில நீ மூமின் இல்ல, நீ மூமின் நினைச்சு வந்தே மூமின் இல்ல, நீ நல்ல முச்சாயி, நீ நல்ல போராட்டக்காரன் அப்படின்னு நினைச்சு வந்த அப்படி நீ இல்லை, அல்ல உண்மையில நீ போராட்டக்காரன் தான், நீ எல்லாரோட மார்க்கத்துக்காக போராடினவன் தான் இப்படிங்கறதெல்லாம் மறுமையில தெளிவுபடுத்தப்படும். ஆனா மறுமை வர்றதுக்கு முன்னாடி உண்மையில இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நம்ம மூமினா அல்லது முனாஃபிக்கா அல்லது வந்து காஃபிரா முஷ்ரிக்கா அல்லது வந்து ஜாஹிலா, இப்படி பல பெயர்கள் குர்ஆன்ல இருக்கு. அறியாமையில் இருக்கிறவன், நயவஞ்சகத்தன்மை கொண்டவன், இணை வைக்கிறவன், உண்மையை மறுக்கிறவன் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் அர்த்தம். அப்ப நம்ம எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து மூமின்கள் அப்படின்னால இந்த ரெண்டு விஷயம் அவன்கிட்ட இருக்கும். ஒரு ஆயத்து கேட்கும் பொழுது அவனுக்கு வந்து ஈமான் அதிகமாக வேண்டும், அல்லாஹ் பற்றி நினைவு கூர்ந்தால் அவனுக்கு வந்து உள்ளத்தில் பயம் வர வேண்டும். அல்லாஹ் சொல்றான் மூன்றாவது என்ன, வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டியவர்களாக இருப்பார்கள். இப்போ நீங்க ஒரு வாகனம் புறப்படும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு மூமினா முஸ்லீமா அப்படிங்கறது நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாகனம் புறப்படும் பொழுது ஒரு எலுமிச்சு பழத்தையோ அல்லது வேற ஏதாவது கொண்டு வந்து டயருக்கு கீழே அதை வந்து உடைச்சு இல்ல வேற ஏதாவது செஞ்சு புறப்பட்டா இந்த வாகனத்துக்கு எது வராது அப்படிங்கிற அடிப்படையில வாகனத்தை கொண்டு செல்லக்கூடியவங்க இருக்கு. அதாவது நாகூர் ஆண்டவர் இந்த இடத்தில் உள்ள அவுலியா, அவர் இந்த வாகனத்தை பாதுகாப்பார் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையில வாகனத்தை தோக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் இல்லையா, அப்படிங்கிறது அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டி இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தி தந்தவர், மிக தூய்மையானவன். சுபான சக்கரனா ஆதாமா குன்னலகு முக்கிரினி, இது கட்டுப்படுத்துறது எங்களால முடியாது. அப்படி இருந்து இந்த வாகனத்தை எங்களுக்கு அல்லாஹ் சுபானத்தை கட்டுப்படுத்தா அவன்கிட்ட போனோம். அல்லாஹ் அதை முடிச்சுட்டு அப்படின்னா இப்ப போய் மௌத்தா போனாலும் அவங்ககிட்ட தான் போக போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப என்ன அர்த்தம், ஒரு வாகனம் துவக்குவதிலிருந்து ஒரு வேலை ஆரம்பிக்கிறதிலிருந்து எந்த ஒரு காரியம் சிரமமானதாக இருக்கட்டும் இலகுவானதாக இருக்கட்டும் அல்லாஹ் மீது தவக்குல் செய்தவர்களாக அவங்க இருப்பாங்க. முடிவு அல்லாஹ் கையில் இருக்கு, நான் செய்யறது நான் செய்ய வேண்டிதான். இப்ப மௌத்தா போனாலும் பிரச்சனை இல்லை, இப்ப எந்த இடத்துல மௌத்தா போனாலும் பிரச்சனை இல்லை, தவக்குல் அவன் மேல இருக்கு. தவக்குல் நம்ம தனியா பேசிடலாம். சொல்லுவாங்க அல்லதீனா, இன்னும் அடுத்த என்ன அவங்களோட சிறப்பு, அல்லதீன யுகீமுன ஸ்வலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நிறைய குர்ஆன் வாசிக்கும் போது நிறைய இடத்துல தெரியும் உணவை, நமக்கு தேவையான உணவு சொல்லு அப்படி இல்லை. ரிசுக்கு நல்லா சொல்றது என்னன்னா,
இந்த பூமியில நமக்கு வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான வார்த்தை தான் இருக்கு. எல்லாம் கவனிச்சுக்கணும். இந்த பூமியில வாழ்றதுக்கு காத்து வேணும், வெளிச்சம் வேணும், தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் பேர் தான் இருக்கு. நேரம் வேணும். அப்ப அதான் சொல்றேன், எதுக்கு இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன்னா, ரிசுக்குன்னு சொன்ன உடனே உணவு தான் அப்படின்னு சுருக்கிட வேண்டாம். அது ஒரு விரிவான வார்த்தை. இப்போ ஒரு 10 நேரம் உணவு இல்லாமல் கூட இருக்க முடியும், எத்தனை நிமிஷம் நம்ம மூச்சு இல்லாமல் இருக்க முடியும்? அப்ப உணவை விட ரிசுக்கு எது? மூச்சு தான் ரிசுக்கு. அதே நேரத்தில் உணவு இல்லாமல் இருக்க முடியும், எத்தனை நாள் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும்? அப்ப ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அந்தந்த நேரத்துக்கு ரிசுக்குங்கிறது வித்தியாசமாயிட்டே வரும். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரிசுக்கு. இதே இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, அல்ல என்ன சொல்றான், அவர் அவருடைய பணத்திலிருந்து செலவழிப்பார்கள், பொருளாதாரத்திலிருந்து கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு வாழ்வதற்காக நாம் என்னென்ன வழங்கி இருக்கோ அதெல்லாம் அவர்கள் பிறருக்காக செலவழிக்கக்கூடியவர்களா இருக்கும். இது நீங்க விரிவா யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் என்னென்ன வழங்கி இருக்கு? சில நேரத்தில் இல்மா இருக்கும், சில இல்மு இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த இல்மு நம்மளோட வச்சுக்காம பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் வழங்குவாங்க இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம், கஃபீல் கான்ன்ற ஒரு டாக்டர் வந்து மூச்சு திணறி குழந்தைங்க கஷ்டப்படும் போது, எனக்கு அந்த சிலிண்டர் எல்லாம் இல்லை, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி உட்கார்ல. அவர் கார்ல போய் கஷ்டப்பட்டு சிலிண்டரை கொண்டு வந்து, ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்து குழந்தைங்களை பாதுகாத்தாங்க. இது ஏன்? ஒரு மூமினுக்கு என்னுடைய எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நான் பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ் உள்ளத்துல போடுறான். அப்ப சில நேரத்தில் அரசாங்கம் பிடிச்சி ஜெயில போடுவாங்க, குற்றவாளின்னு சொல்லுவாங்க, நீ ஹீரோவாக நடிக்கிறதுக்காக முயற்சி செய்யறது சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் சரி, அவன் அவனுடைய வேலை செஞ்சுட்டே இருப்பான். காரணம் என்ன? அல்லாஹ் சொன்ன இந்த வசனங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ, நேரடியாக வசனத்திலிருந்து தெரிஞ்சோ அல்லது வந்து பிறர் சொல்லிக் கொடுத்தோ, ஒரு ஒவ்வொரு மூமினுடையும் உள்ளத்திலே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, திப்பு சுல்தான் எல்லாம் இந்த நாட்டில மக்களுக்கு வழங்கியதற்கு அளவே கிடையாது. பிரிட்டிஷ்காரனுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்து கோவில் கொள்ளையடிச்சாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க அப்படின்பா. ஆனா எத்தனையோ கோவில்கள் சர்ச்சுகள் கட்டின இடங்களுடைய பத்திரம், அந்த பட்டா பாத்தீங்கன்னா தெரியும், திப்பு சுல்தானுடைய தானமா இருக்கும். எனக்கு சொல்ல வர்றேன்னா, ஏன் இப்படி தானம் கொடுக்கணுங்கிறது எங்கிருந்து வந்துருச்சு? எந்த காலத்தில் படிச்சாங்க? யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அவங்களுடைய அந்த தலைமுறை தலைமுறையாக முஸ்லீம்கிட்ட என்ன இருக்கு? தனக்கு போக கொடுக்கணும், தேவையுள்ளவர் கொடுக்கணும், அவருக்கு ஜாதி மதம் இனம் மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கோவில் கொள்ளையடிச்சாங்க, கோவில் கொள்ளையடிச்சது உண்மைதான். எது கொள்ளையடிச்சு என்ன செஞ்சாங்க? அந்த கோவிலுடைய அன்னைக்கு இருந்த பூசாரிகள், அதே மாதிரி மேல் ஜாதியில் உள்ளவங்க அந்தந்த மக்களுக்கு கொடுக்காம வச்சிருந்ததே அவங்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு இவங்க மொழி அவங்கிட்ட இருந்து எடுத்து அதே ஜாதியில் உள்ள மக்களுக்கு கொடுத்தாங்க. பாக்கி பாகத்தை விட்டுட்டு தான் எழுதுவாங்க. அது நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சொல்லுவோம் இல்ல பரீட்சையில, நம்ம தான் வந்து அதை ஃபில் பண்ணணும். செஞ்சது என்னன்னு சொல்ல மாட்டாங்க, எடுத்தது மட்டும் சொல்லும். எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, திருவனந்தபுரத்தில் ஒரு கோவில் இருக்கு, பெரிய பொருளாதாரம் இருக்கு. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு? அங்க அந்த கோவிலுடைய ஆட்கள் மட்டும் சின்ன தூக்குவாளியில நம்ம கஞ்சி எடுத்துட்டு போகும்போது, அவங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்குள்ள தங்கத்தை தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மக்களுக்கு தெரிஞ்சு, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நிலவரையாக அந்த பாதுகாப்பு அறைகளை துறக்க முடியாம கணக்கிட முடியாம திணறாங்க. இது யாருடைய பணம்? இது நம்ம சப்ஜெக்ட்லேருந்து வெளியே போறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களுடைய இப்போ ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, ஒரு சர்ச்சாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, அதுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சு அந்த மக்களுக்கு கொடுக்காம வைக்கிற ஒரு முறை கிடையாது. எந்த மதமா இருந்தாலும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மாறாக என்ன இருக்கு, அந்தந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த மக்களுடைய நலனுக்காக செலவழிக்கிறது என்பதுதான் பொருளாதாரத்தினுடைய சட்டம். இஸ்லாம் அது வலியுறுத்துது. அந்த வலியுறுத்துறதுனாலதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே அவங்க நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது சொகுசா வாழ்ந்த மாதிரி தெரியும். ஆனா அந்த நேரத்து மக்களும்
ஓரளவுக்கு அவங்க மாதிரிதான் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்து மக்கள் விவசாயிகள் தற்கொலை கிடையாது, அந்த காலத்து மக்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் கிடையாது, எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன வேலை, அவங்க கட்டண கட்டடத்தை கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவன் கட்டு பாதுகாக்க முடியாம சிமெண்ட் கம்பெனிக்காரனுக்கு லீஸ் கொடுக்கறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப யாரு வந்து செல்வந்தரா வாழ்ந்திருக்கிறாங்க? கொடுத்து சம்பாதிச்சு கொடுத்து, இந்த ரெண்டு முறையிலையும் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இது யார் நமக்கு சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது வந்து பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சொல்றான். கூடுதலாகவோ குறைவாகவோ, கூடுதல் குறைங்கிற மேட்டர் இல்ல, மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை உருவாக வேண்டும் சொல்லிட்டு அவன் சொல்றான். உள்ளத்தில் பயம் வரணும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்டா ஈமான் அதிகமாக வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ் மீது அவர்கள் தவக்குல் செய்தவர்களாக இருக்க வேண்டும். நானாவதாக, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வழங்கி இருக்கிறதோ அந்த வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிக்க வேண்டும். அப்படி செய்து விட்டால்தான் அவர்கள் உண்மையிலே மூமின்கள் சொல்லிட்டு சொல்றா. சரி, இப்ப மூமின்களா இருக்கு, இப்ப இதனால என்ன நன்மை? இப்ப நம்ம செலவழிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சது நம்ம குடும்பத்துக்கு சில நேரத்தில் காணாது, இப்ப பிறருக்கும் செலவழிக்கணும் சொல்றாங்களா? அப்படி செலவழிச்ச என்ன நன்மை? அதே இந்த ஆயத்தை அவ்வளவு சொல்றான். அவர்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? லஹும் தரஜாத், அவர்களுக்கு என்ன இருக்கு? முதல்ல அவர்களுக்கு நிறைய தரஜாக்கள். தரஜானா நமக்கு சில நேரத்தில் சரியா புரியாது. தரஜத் அப்படிங்கிற வார்த்தை பல விதமான அந்தஸ்து கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், இப்ப பள்ளியிலனா நமக்கு கிடைச்ச சொப்பு தான் பிடிக்கும் இல்லையா? ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கேலரியில ஒரு விளையாட்டு பார்க்க போறாங்க அப்படின்னா விஐபி கேட்டகரி எங்க இருக்கும்? முதல் இடத்துல சீட்டு தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் சீட். விளையாட்டு நேரடியாக பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி, அதுக்காக லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து முன்பதிவு செய்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நிறைய நிறைய நல்ல நல்ல காரியங்கள் பண்ணக்கூடியவர்கள், சமூகத்தில் பெரிய பெரிய காரியம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்தந்த நிகழ்ச்சிகளில் இடங்களிலே முதல் சீட்டு கொடுப்பாங்க. இதுக்கு தான் தரஜா அப்படின்னு சொல்லணும் அரபியில். அப்போ அல்லாஹ் எங்க தரஜா தருவான்? சொர்க்கம் என்பதே ஒரு பெரிய விஷயம். அந்த சொர்க்கத்தில் நிறைய தரஜாக்கள் இருக்கு. இப்ப நம்மளோட மனதில் என்னன்னா, எப்படியாவது உள்ள போனா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குற உம்மத் எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் அதுக்காக அவங்க பணியெடுத்தாங்க. அவங்க செயல்பட்டது அதுக்காக, வெறுமனே சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு அல்ல, சொர்க்கத்தில் என்னென்ன அந்தஸ்து இருக்கோ அதை பெறுவதற்கு என்ன செய்யணும். அதாவது ரமலான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க வெறுமனே சொர்க்கத்தை கேட்காதீர்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்க, இருக்கிறதுல கூடுனதான். உலகத்தில் நமக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி இடங்கள்ல, நான் சொன்ன மாதிரி இடங்கள்ல முதல் இடம் வேணும். பள்ளிவாசல்கள்ல, மார்க்க விஷயங்கள்ல நமக்கு லாஸ்ட் இடம் போதும், கடைசியான இடம் போதும், அது நமக்கு போதும் அப்படின்னு நம்ம ஆக்கிக் கொள்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் நமக்கு கத்து தருது என்னன்னா, இந்த மாதிரி நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்தீங்கனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல நமக்கு கிடைக்கிறது லஹும் தரஜாத்தும் தெரியாது. நம்ம கேட்கறதெல்லாம் உள்டாவா கேட்கும், மழை பெஞ்சா வெயில் கேட்கும், வெயில் அடிச்சா வெயிலா இருக்கு, கஷ்டமா இருக்கு, மழை பெய்யலேம்பா. நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. நம்ம வந்துட்டு அல்லாவே உட்கார்ந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரே மழையா இருக்கு, ஒரே வெயிலா இருக்கு. ஆனா அல்லாவுக்கு தெரியும், இப்ப வெயில் வேணுமா, இப்ப மழை வேணுமா, அது நல்ல அதிகமான மழை வேணுமா, குறையான மழை வேணுமா, கடுமையான வெயில் வேணுமா, இல்ல குறையான வெயில் வேணுமா, அல்லாவுக்கு தெரியும். அப்ப கேட்காமலே தருவோம், கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, கேட்டா இன்னும் அதிகமா தருவோம். அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன? கேட்காமலே கொடுத்துட்டே இருக்கும். இந்த பூமி, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே
நம்ம கேட்டுட்டா கொடுத்தோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கு இந்த உலகத்துக்கு, எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருக்கிறான், திரும்ப தேவை இருக்கும் போது கேட்ட என்ன கொடுப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்தில் ரப்பிடத்தில் சொல்றது என்ன, இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன வேணும் தெரியும், அவனிடத்தில் உனக்கு பெரிய பெரிய அந்தஸ்து வேணுமா, நீ என்ன செய்ய வேண்டும், உனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவழிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மஃஃபிரத், இரண்டாவது என்னன்னா மஃஃபிரத், பாவ மன்னிப்பு, செய்திருக்கிற தப்பு இருக்கு பாத்தீங்களா, அது மன்னிக்காவிட்டா என்ன ஆகும், நம்ம பண்ணின தப்பு குற்றம் தான், உனக்கு தண்டனை தான் அப்படின்னு விதி ஆக்கணும், என்ன ஆகும், நரகத்துல போறதை தவிர வேற வழி கிடையாது. அப்ப இப்ப நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கறத முடிவெடுத்தால் கூட சொர்க்கம் போகணும்னா என்ன பண்ணிருக்கு, ஏற்கனவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிர்பந்தமாகவோ அல்ல விரும்பியோ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும். அது மன்னிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து தர்மம் பண்ணக்கூடியவர்களாக பிறருக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக ஆனால்தான் மஃபிரத் கிடைக்கும். பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் என்னோட எந்த தவறை மன்னிச்சிடு அதை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம கேட்கிற கையோட அதை மன்னிக்க வேண்டுமானால் தர்மம் பண்ணக்கூடிய அல்லாஹ்வுடைய வழியில அல்லாஹ் சொன்ன முறையில சதக்கா பண்ணக்கூடியவர்களாக நம்ம ஆக வேண்டும். மூன்றாவது என்ன, வர்ஸுக்குன் கரீம், அழகான கண்ணியமான ரிசுக்கு கிடைக்கும். இப்ப சில பேருக்கு வந்துட்டு நீங்க நல்லா தெரிஞ்சு டைம் குறைவா இருந்தது, நான் வந்து சுருக்கிறேன், எப்படின்னா ரிசுக்கு வந்து நிறைய பேர் பலவிதமான தொழில்கள் செய்து சம்பாதிக்கக்கூடிய இருக்கிறார், சம்பந்தமே இல்லாம தொழில் இருக்கு, இப்படியும் ஒரு தொழிலா அப்படியே இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு என்ன தொழில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியில சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க என்ன வேலை, மொட்டையா சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுல வேலை செய்யறேன், என்ன வெளிநாட்டுல வேலை, ஒரு கம்பெனியில இருக்கிற, அடுத்த கேள்வி கேட்டுற கூடாது கம்பெனியில என்ன, சில நேரத்தில் நம்மளோட ரிசுக்கு வந்து கரீமாக இருக்காது, புரிதுங்களா, ரிசுக்கு கிடைக்கும் தேவையான பொருளாதாரமோ வசதிகளோ அதன் மூலமா கிடைச்சாலும் எனக்கு இதுதான் நேரை அப்படிங்கறத நம்ம வெளியே சொல்ல முடியாம இருக்கும். அல்லது வந்து எப்படி இருக்கும், கிடைத்த பொருளாதாரம் வசதிகள் தேவையானது ஒரு தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இருக்காது, வேலை இருக்கும் சம்பளம் இருக்கும், ஆனா நம்மளுடைய தேவைகள் அதனால பூர்த்தி ஆக்கப்படுதா, பூர்த்தி ஆக்கப்படாது, மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டி இருக்கும், மீண்டும் மீண்டும் வந்து கடனாளி ஆயிட்டே இருக்கும், அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான், ரிசுக்கு கிடைக்கிறதோட அந்த ரிசுக்கு வந்து கரீமாக இருக்கிறது, கண்ணியமானதாகவும் அந்தஸ்தானதும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் வசதிகள் எல்லாமே ஒரு கேவலமானது இல்லாம ஒரு நிலைமை. ஒரு காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இன்னைக்கெல்லாம் அது முற்றிலுமாக சட்டம் கொண்டு வந்து நீக்கியாச்சு, மக்கள் வந்து மக்களுடைய டாய்லெட்ல வரக்கூடிய கழிவுகள் வந்து தலையில சுமந்துட்டு போய் அது வெளியே கொட்டக்கூடிய ஒரு சமுதாயமே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சமுதாயத்துக்கு வேலை என்ன இருக்கு, இந்த மாதிரி கழிவுகள் கொண்டு போய் இன்னைக்கு என்ன செய்யுது, ஒரு டயர் லாரி கொண்டு வந்து பைப்பில் உருவிட்டு கொண்டு போற அளவுக்கு ஓரளவுக்கு மாறிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, தலையில சுமந்து கொண்டு போக வேண்டியது, சில நேரத்தில் மேலெல்லாம் வடிஞ்சு போயிடும். இப்ப என்ன ரிசுக் இருக்கானது கண்ணியமானதானோ கரியமானதோ அல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம், நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார சில நேரத்தில் கம்மியா இருக்கும் நம்ம வருத்தப்படும், ஆனா சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, அது சில நேரத்தில் கரியமான ரிஸ்கா, யாரை ஏமாத்தாம ஒருத்தன்டையும் கை வேண்டாம யார்கிட்டையும் வந்து தலை சொரிஞ்சு நிற்காம அழகான முறையில் சம்பாரிச்சு ஓரளவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருள்தான். அப்ப ரிஸ்குன் கரீம், இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்குறது, அல்லாஹ் நமக்கு கரீமான கண்ணியமான ரிசுக்கு தருது. இதனால இதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே இந்த ஆயத்தில் சொன்ன நான்கு விஷயங்கள் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு வழங்கிய பொருளாதாரமாக இருக்கட்டும், சில பேருக்கு பொருளாதாரம் இருக்காது நல்ல அறிவு இருக்கும், சில பேருக்கு வந்து வேற ஏதாவது ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு வேற ஒன்று கொடுப்பான். அப்ப நமக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கிறதோ அந்த தந்ததை பிறருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக வழங்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும்.
அப்படி ஆகும் பொழுது இந்த ஆயத்தில் குறிப்பிட்ட மூன்று சிறந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அப்படிப்பட்ட சிறந்த அடிமைகளின் நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم ربنا وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك